இது ஒரு 50 ஆமா, நீ எப்பவும் தாவணி தானே போட்டுட்டு இருப்ப? இன்னைக்கு எங்க அதை காணோம்? நீ ஏன் தாவணி போடல? இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. தாவணி கட்டிக்கிட்டு அடக்குழுக்கமா இருக்கணும். இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும். இதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. உனக்கு தெரியுமா, என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா, 14 வயசுதான் ஆகுது. தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதுவும் ஃப்ரீயா. பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி, கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஜாக்கிரதையா, புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டோம் குரங்கு. ஐயோ, வாழ்க்கன்றது கயிறுல நடக்கிற மாதிரி, கயிறா இருந்து போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும் தெரியுமா உனக்கு? இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி. டேய் சத்யா, அண்ணன் காணோம், வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரியா? அவரு எந்திரிக்கவே லேட் ஆகும். யார் அண்ணனா? விடிய காலம் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுவாரு. அப்ப கோழி எந்திரிச்சிருக்காது. டேய் சத்யா மேல விவசாயம் பண்றோம், அவன் படுத்து தூங்கினா உனக்கு என்ன வந்துச்சு? சத்யா தூங்கிட்டு உனக்கு என்னாச்சு? அடியே மேரி, அண்ணனுக்கு கை ஒடிஞ்ச விஷயம் யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சரியா? என்ன விஷயம்? அண்ணா அப்படிதான் சொல்ல சொன்னாரு, அவர் மேல கொஞ்சம் சகதி ஆனா கூட இந்த மூணு பேருக்கு தாங்கவே முடியாதான். எப்படி சண்டை போட்டு திட்டினாலும் அவங்களுக்கு ரொம்ப பாசம் தான். இவர் லெட்டர் போட்டதுமே அந்த மூணு பேரும் அப்படியே ஓடி வந்துட்டாங்களே. என்னது? யாரங்க? இது நான் தான் பாட்டி. அட, இது நம்ம தேவதாஸ். ஏண்டா, உனக்கு இப்பதான் இங்க வரணும்னு தோணுச்சா? ஆமா பாட்டி, ரொம்ப பிஸியா இருந்தேன். ஓ ஆமா பாட்டி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, அவன் யாரு பாட்டி? நீ உள்ள வந்து உட்காருடா, வா. அது இல்ல, ஜீப்புக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். யார் பாட்டி அவன்? மேல இருக்காங்க வடைக்கா. அப்படின்னு சொல்லலாம். நீங்க இருக்கியா? பாருங்களேன் இப்ப எப்படி வளர்ந்துட்டா. சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஏதோ நல்லா இருக்காங்க. அது பாட்டி, நாங்க இங்க அன்டிங்காக வந்தோம். நைட் ஆனாதான் போக முடியும், நிறைய டைம் இருக்கு. பசி போகிறதுக்காக எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ வளர்ந்தவனே, நான் பிரேக் போடாட்டி இந்நேரம் ஜீப் உன் மேல வந்து ஏறி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் மேல மோதி இருந்தா ஜீப்பு தவிடு பொடியாயிருக்கும். இந்த ஆளு ரொம்ப மோசம் நினைக்கிறேன் பாட்டி. ஏ அப்படியெல்லாம் இல்ல. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அனி, நீங்க சும்மா நிக்காம போய் கிளாஸ் எடுத்துட்டு வா, போ. குடு. டேய், நீ தண்ணி அடிச்சு போதையான காட்டுல நான் உன போட்டு வந்துருவேன். அந்த மாதிரிலாம் நான் ஒன்னும் போதையா மாட்டேன்டா. அங்க பாரு அவ்வளவுதான். உன்ன
இந்த துப்பாக்கியை வச்சு சுட்டா மனுஷங்க கூட செத்து போயிருவாங்களா? எதுக்கு? யாரையாவது கொலை பண்ண போறியா? அப்படி கேட்டீங்கன்னா ஆசையா தான் இருக்கு. இந்த துப்பாக்கி எனக்கு தருவியானா? சரி நீ எடுத்துக்கோ. நீ இங்க நிக்கிறியா? என்ன வேணும்? சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? வேணும்னு கேட்டா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் அப்பாவும் உன் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? அதாவது நீ எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமா சொல்லு. என்ன பிரச்சனை? பொம்பளைங்க மட்டும் இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்றது தப்பு இல்ல? என்ன சொல்ற? அங்க எங்க போற? இப்படி வாடா. கோழி முட்டை இருந்தா ஒரு 5 முட்டை எடுத்துடுவா, இல்லனா பரவாயில்ல. இங்க பாரு, பொண்ணுங்க வாழ்க்கைங்கிறது கோழி முட்டை மாதிரி. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா கீழே விழுந்தா அது உடைஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? ஆமா, என்ன பண்றது? என்ன திறந்தாலும் துப்பாக்கி அவன் கையில கிடைச்சது நல்லா போயிடுச்சுல. இப்படி அவன் துப்பாக்கி எண்ணிட்டான். உடனே சத்யா என்ன பண்ணாரு, 10 மேல தாவிட்டாரு. பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த உயரத்துல இருந்து ஒரு மெதிதான் குண்டு செவுத்துல போட்டுடுச்சு. ரவுடி துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. சத்யா அண்ணன் இந்த ஊர்ல பிரபலமாயிட்டே வராரு. டோய், அவங்க கையில வாள் இருந்துச்சாமே? ஆமா இருந்துச்சு. ஆனா அவர் இடது கையால வாழை புடிச்சிட்டாரு.
உள்ளங்கை கிழிச்சிடுச்சு. ஆனா அந்த கிழிச்ச கையை வச்சு நல்லா அடிச்சு விழுத்துட்டாரு. அவ இப்ப எப்படி இருக்கான்? என்ன சொல்றீங்க புரியலையே? இல்ல கையதான் அறுத்துச்சாமே. எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. என்ன இதெல்லாம்? சத்திய அண்ணனுக்கு டீ குடிக்கிற மாதிரி. அவரோட இன்னொரு கதையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா சத்யானனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம்? ஊர்ல ஒரு சாரு அரசியல்ல இருக்க இன்னொருத்தனை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சான் தெரியுமா? அந்த சாரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு இவனும் நினைச்சான். அந்த ஊர்ல அப்பதான் ஒரு விசேஷம். நாங்கெல்லாம் ஒரு கேஸ்ல ஜெயில இருந்தோம். அடிக்கடி நாங்களாம் அண்டர் கிரவுண்ட்ல போவோம். அண்டர் கிரவுண்ட் என்ன? அண்டர்வேரோட பெரியப்பா தான் அண்டர் கிரவுண்ட். நீ வாய மூடிட்டு கேட்டா போதும். அந்த இடத்துல ஒரு மேடை கட்டி அவரு பேசி கீழே இறங்கி வர நேரத்துல பெரிய ரவுடி கூட்டம் ஒரு 40 பேர் குண்டனுங்க வந்துட்டானுங்க. டேய் அவனை வெட்டுடா கொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தானுங்க. அந்த டைம்ல சாரு கூட அண்ணா மட்டும்தான் இருக்காரு. டேய் சத்யா அவங்களா நம்மள கொல்ல வராங்க காப்பாத்துறாங்கிறாரு. அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சத்யா என்ன சொல்றாரு. அங்க